Hello viewers, welcome to Varaha Max. Today we are going to see exercise 1.4 first sum. The first sum is for the curve y equal to x cube given figure 1.67. Draw y equal to minus x cube. Second, y equal to x cube plus 1. Third, y equal to x cube minus 1. And last, y equal to x plus 1 whole cube. With the same scale, okay? இந்த சம்மல் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு curve வரையினும், அது எப்படி இருக்குன்னும் அப்படினா, y equal to x cube இருக்குன்னும் சொல்லிருக்காங்க. அவுங்க குருத்திருக்கிறது, y is equal to x cube. Given figure 1.67. figure நான் வரைபடம் இங்க 1.67ல குருத்திருக்காங்க. இதில வந்து பார்த்திருக்காங்க அதை வெச்சி நம்ப இதலா வரையினும் என்ன அப்படினா y equal to minus x cube y is equal to minus okay இப்ப வந்து y is equal to minus x cube எப்படி வரையதுன்னு பார்க்கலாம் first பார்த்திங்க நான் இங்க x cube குருத்திருக்காங்க இப்பதான் நம்மலோட அறிவை யூஸ் பண்ணும் x cube எப்படி குருத்திருக்காங்க நான் அது இங்க மேலையும் அர்த்ததா, third quadrantல கீழனை குருத்திருக்காங்க, இது first, இது second, இது third, இது fourth, இது நம்ப, எல்லா அருக்குமே திரிவி, already studying in 8th standard, okay, then, இப்ப நம்ப என்ன பண்ணு அப்படின் பார்த்தீங்கன்னா, okay, then, இப்ப என்ன பண்ணு அப்படின்னா, இது காண curve வரையினும், அது எப்படி வரையிருதுனா, இப்ப, x cubeங்கருது, அப்ப இது வந்து வீடியோ புடிச்சிட்டிருக்குமோதே draw பண்ணா time ஆயிடும் அதனாலதான் நான் வந்து ஏற்கனமே draw பண்ணி வெச்சிருக்கேன் அது உங்களுக்கு prove பண்ணி காமிக்கு பரும் okay then இப்போ y is equal to minus x cube வரஞ்சாச்சி மறுப்படி சொல்றேன் plus x cube ஓட opposite sideதா வந்து minus x cube plusுக்கு opposite தா minus அதே போல plus sideுக்கு opposite தா negative side அதே x cube கு minus x cube கு இந்த மதிரி curve வரண்ஜோம் அடுத்ததா second என்ன சொல்லிருக்காங்கன்னா y is equal to x cube plus 1 x cube plus 1 என்ன சொல்லிருக்காங்க then x cube அப்படின் சொல்லிருப்ப x cube அப்படின் சொல்லிருப்ப x plus 1 அப்படின்தான் வரும் ஏன் அப்படினா x cube பண்ணிங்க நால் x தா வரும் அப்ப x plus 1 அப்படின்றுது வரும் பொழுது இப்ப இருந்த பாய்ன்ஸ் ஓட உன்ன தல்லி எழுதிக்கிறோம் ஒரு இன்ச் அப்ப இது இங்க இருக்கில்லியா அப்ப இது ஒரு இன்ச் கொஞ்சம் இந்த அடுத்திக்கு தல்லி எழுதிருக்கோம் பாருங்க அப்ப இந்த அடுத்திக்கு இங்க ஒரு இன்ச் இங்க தல்லி இருக்கும் அப்ப இதோ இங்க இருக்கு பாத்தீங்களா இங்க இந்த பக்கம் இருக்கு பாருங்க அதுதான் இந்த டிஃபரன்ஷியேட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களால இந்த சம் ஈஸி தான் தென் y is equal to x cube plus 1 அப்ப ஒரு இன்ச் தள்ளி எழுதிக்கும் பொழுது அதாவது x cube பண்ணீங்கன்னா x தான் தென் இப்ப x plus 1 தான் எழுதிக்க போறோம் தென் x கூட ஒன்னு ஆட் பண்ணி அதாவது ஒரு இன்ச் தள்ளி கூட தள்ளி எழுதிக்க போறோம் அப்படி எழுதும் பொழுது டிரா பண்ணும் பொழுது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைச்சிரும் அடுத்தது தேர்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா y is equal to x cube minus 1 என்று சொல்லிருக்காங்க அப்ப minus 1 minus 1 என்ன பண்ணும் ஒரு இன்சுக்கு தல்லி எழுதின்னும் அது தல்லி வரஞ்சின்னும் அப்ப தல்லி வரையும் பொழுது பாருங்க இப்ப இதில இருந்தது இந்த மாதிரி இருந்தது இப்படி ஆயிடும் இது இன்னும் கொஞ்சம் இந்த பக்கமே வரலாம் சரியா அப்ப இந்த பக்கமும் வரலாம் இப்படியும் வரலாம் ஆர் இப்படி வரலாம் ஓகே நம்ம ஒரு பண்ணலாம் ஆனா இங்க கீழேதான் இப்ப முன்னாடி இங்க இருந்துச்சில்லையா அப்ப இங்க நவுந்து வந்துடணும் மைனஸ் ஒன் அப்படின்றப்ப இந்த மைனஸ் ஒன் வழியாகவும் கீழே வந்து நவுந்து வந்துடணும் ஓகே இந்த 1.4ங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்டப் கொடுக்கறது தான் இருந்தாலும் நீங்க மைண்டை வச்சு போட்டீங்களாலே இந்த சம் ஈஸி தான் ஓகே இந்த எக்ஸசைஸே ஈஸி தான் தென் ஃபோர்த் சம் பாத்தீங்கன்னா y is equal to x plus 1 ஹோல் கியூப் ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்க x plus 1க்கு வரைஞ்சுக்க சொல்றாங்க பட் ஸ்டில் இவங்க என்ன சொல்றாங்க ஹோல் கியூப் கொடுத்துருக்காங்க ஹோல் கியூப் கொடுத்தா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கியூப் பண்ணும் இது எத்தனை தடவை கியூப் பண்ணீங்கனாலும் ஒரே மாதிரி தான் வரும் இருந்தாலும் இந்த 3 டைம்ஸ் அதாவது எக்ஸ் இது பண்ணீங்கன்னா எக்ஸ் தான் ஒன் இது பண்ணாலும் ஒன் தான் இருந்தாலும் இந்த ஒன்ன கொஞ்சம் 3 டைம்ஸ் இங்க தள்ளி எழுதிக்கலாம் அதாவது இந்த கர்வ் லைன் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் இருக்கிற கர்வ் லைன் அதை கொஞ்சம் தள்ளி எழுதிக்கிறோம் ஓகே தென் இப்ப செகண்ட் சம் ஃபார் த கர்வ் y is equal to x power 1 by 3 given figure 1.68 is the figure 1.68
then இதுல என்ன சொல்றாங்கன்னா இதுல என்ன வரையணும்னா minus x power 1 by 3 அப்ப plus x plus x plus x 1 by 3 power 1 by 3 ங்கிறது s போல இருக்கு அப்ப minus இல் இது வரும் பொழுது s திருப்பி போட்டுறோம் அவ்ளோதான் ஓகே minus ல வரும் பொழுது s திருப்பி போட்டுறோம் அவ்ளோதான் ஓகே அப்ப இதுதான் y is equal to minus x power 1 by 3 okay then second sum pathinga na y is equal to x power 1 by 3 plus 1 okay appa adha pathinga na plus 1 kooda ona kootik solranga appa idho paருங்க இது first box first rendavathu box la array la irukku adhu ara paadhila irukku appa adhaadhu rendrai la irukku nu vechukongala inga paருங்க மூணாவது பாக்ஸ்ல அரைல இருக்கு அப்ப இது 3 2 கூட 1 கூட்டினீங்கன்னா 3 னு வருது இல்லையா அதே போல தான் இருக்கிற வேல்யூல 1 1 கூட்டி எழுதிக்கணும் அப்ப இங்க பாருங்க இங்க பாதியில இருக்கு ஆனா இங்க பாருங்க இதோட கொஞ்சம் தள்ளி இருக்கு பாருங்க அதேதான் இந்த கர்வை கொஞ்சம் மேலே ஏத்தி எழுதிக்கிறோம் ஓகே ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம் அர்த்தம் இட் இஸ் நோன் அஸ் ஷிஃப்ட் தி வேர்ட் மீன்ஸ் ஷிஃப்ட் இஸ் கால்ட் அஸ் டு மூவ் ஓகே ஷிஃப்ட்னா என்னன்னா ஒரு மூவ் பண்றதுக்கு பேர் ஷிஃப்ட் அப்படினு சொல்வாங்க இல்லையா அதே போல தான் இங்க இருக்குறது இங்க ஷிஃப்ட் பண்ணி இங்க எழுதி இருக்கோம் ஓகே தென் இதுல 3rd பார்ட் அதாவது 3rd சம்முக்கு போகலாம் தென் 3rd என்ன சொல்லிருக்காங்கன்னா y is equal to x power 1 by 3 minus 1 y is equal to x power 1 by 3 minus 1 மைனஸ்னா என்ன இருக்குறதோட ஒன்ன கீழ தள்ளி எழுதிக்கணும் அப்ப இது இந்த இப்படி வரணும் ஏன் அப்படி சொல்றேன்னா இங்க 1/2 ல இருக்கு ஃபர்ஸ்ட் x க்கு x பவர் 1/3 x பவர் 1/3 ங்கிறது இதுதான் அப்ப இது எப்படி இருக்கு அப்படினா 1/2 இது வந்து 1/2 வெச்சுக்கோங்க ஒரு பாக்ஸ் இதுல ஒரு அரை பாக்ஸ் அரை பாக்ஸ் கிட்ட இருக்கு அப்ப இது 1/2 வெச்சிட்டாலும் 1/2 ல ஒன்னு பெருச்சினா என்ன அரை அப்ப இந்த அரை கிட்ட நம்ம அரை பாக்ஸ் கிட்ட இது பண்ணிக்கணும் இதுதான் ஷார்ட் ஃபார்ம் அரை பாக்ஸ் அதாவது இந்த பாதியோட பாதி பாக்ஸ் இருக்கு இல்லையா அதுல இருந்தே நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு எங்க முடிக்கிறோம் பாருங்க மைனஸ் இல்லையா அப்ப இங்க இருக்குறதுல மைனஸ் பண்ணி கீழ கொண்டு வந்துக்கிறோம் பிளஸ் பண்ணா இப்படி போகும் மைனஸ் பண்ணா இப்படி வரும் அதாவது மைனஸ் தோ இருக்கு பாருங்க கீழ அதனால மைனஸ்னா கீழ வரும் பிளஸ் இங்க மேல இருக்குதுனால பிளஸ்னா மேல போகும் ஓகே தென் இப்ப மைனஸ்ன்றதுனால இங்க இருந்து இங்க வந்திருக்கு மறுபடியும் ஓகே தென் 4th சம் பாருங்க 4th சம் பாத்தீங்கனா இது 3rd சம் இது 4th சம் 4th சம்ல பாருங்க y equal to x plus 1 power 1 by 3 ஓகே x plus 1 power 1 by 3 அப்ப x இருக்கு இல்லையா அந்த x x plus 1 by x plus 1 whole power 1 by 3 அப்படினு இருக்கு அப்ப x power 1 by 3 plus 1 power 1 by 3 அப்படினு வரும் ஓகே இப்போ இது பிரிச்சிக்கணும் this is the formula model of a plus b the whole square இது இந்த மாடல்ல இருக்குன்னா a plus b the whole square மாடல்ல இருக்க ஆனா இது சிம்பிளிஃபைலாம் பண்ணவே தேவ இல்ல ஏன் அப்படினா இது பார்க்கவே எப்படி இருக்குன்னா அந்த மாடல்ல இருக்குன்னே நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணோம் அப்படினா x கூட இத ஜாயின் பண்ணா இந்த மாடல்ல வரும் தென் அது கூட இந்த பிளஸ் 1 ஆட் பண்ணி எழுதிக்க வேண்டியதுதான் டைரக்டா அப்ப இது அரைல இருக்கு அப்ப இது மேலே போகும் பொழுது இன்னும் இதுவா வரும் இன்னதுக்கு மேலேயே வரும் என்ன அப்படினா நான் வந்து ரேண்டமா வரையிருக்கேன் ஓகே இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா இப்பவே மாத்துறோம் பாருங்க அதே மாதிரி மாத்திக்கலாம் ஓகே தென் இப்போ இதல பாத்தீங்கனா x plus 1 பவர் 1 by 3 அப்படினு இருக்கு ஓகேவா இப்போ x பவர் 1 by 3 க்கு நம்ம போட்டுட்டோம் பெரிய s ஆனா அந்த 1 இருக்கு பாத்தீங்களா அப்பதான் எரேசர் யூஸ் பண்ணிக்கணும் ஓகே தென் அப்ப 1 என்ன என்ன அர்த்தம் அப்படினா சோ பாருங்க இந்த 1 வழியாக வரும் இது 1 வழியாக வருது பாத்தீங்களா அத அதனால இங்க 1 அப்படிங்கற வேர்ட் வந்திருக்கு அதாவது இந்த வார்த்தை வந்திருக்கு அப்ப x + 1ன்ற பொழுது x க்கு இது ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/3 அப்படிங்கறத போட்டுட்டோம் அதுக்கு அப்புறமா 1 நீங்க என்னதா இது பண்ணீங்கனாலும் 1 தான் அப்படிங்கற பட்சத்துல 1 பிளஸ் பண்ணி எழுதிக்கிறோம் அப்ப இங்க இருக்குது இங்க மேலே பேருக்கு பாத்தீங்களா அதுக்கு அப்புறமாக எங்க இருக்கு இதோ இங்க இருக்குது எங்க வந்திருக்கு பாருங்க பிளஸ் பண்ணும் பொழுது இங்க மேலே வந்திருக்கு இப்படி வரணும் ஓகே அப்ப இதோட உண்மையான உருவம் இதுதான் ஓகேவா அப்ப இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அதாவது நான் அதுக்கு எழுதி வச்சிருக்கேனா ரேண்டமா எழுதி வச்சிருக்கேன் அதனால நான் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சாரி ரெட்
ப்ளூ அப்படின்னு ரெண்டு பென் வச்சுருந்தேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் பென் ஆட்டி இதில் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து சரியாக தெரியல, இதுவே நீங்கள் ப்ளூ பென் ஆட்டி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுது. அப்படின்ற பட்சத்தில் தான் நான் ப்ளூ பென் யூஸ் பண்ணேன். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். இப்போ நம்ம தேர்ட் சம்மில் என்ன பார்க்க போகிறோம்னா கிராஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கியூப் த்ரீ இன்டூ எக்ஸ். ஓகே, ஆன் த சேம் கோஆர்டினேட் பிளேன் ஃபைண்ட் எஃப் ஆஃப் ஜி அண்ட் கிராஃபிட் பிளேன் வெல் எக்ஸ்பிளைன் யுவர் ரிசல்ட் அண்ட் வெல் அண்ட் எக்ஸ்பிளைன் யுவர் ரிசல்ட். ஓகே, இதை டூ டைம்ஸ் செய்திருக்கேன். தென் இப்போ இதை பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் என்ன அப்படின்னா இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் தந்திருக்காங்க, இதை வச்சு நம்மளை எஃப் ஆஃப் ஜி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் இப்போ இதுக்கு இது பார்க்காதீங்க, ஃபர்ஸ்ட்டு இதை எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிச்சிங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுங்கன்னு எழுதிப்போம். தென் எஃப் ஆஃப் இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் பவர் 1/3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் 1/3 பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கும். தென் இதை பார்த்தீங்கன்னா இங்கே எஃப்க்கு பதிலாக என்ன இருக்கு, எக்ஸ் கியூப். அப்போ எக்ஸ் இன்டூ எக்ஸுக்கு பதிலாக அதை போட்டுக்கிறோம், என்னன்னா எக்ஸ் இன் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இன்டூ எக்ஸ் பவர் 1/3 ஹோல் கியூப் அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்போ இந்த த்ரீயும் இந்த த்ரீ கேன்சல் ஆகிடும், அப்போ பேலன்ஸ் எக்ஸ் இருக்கும். ஓகே, எக்ஸ் பவர் 1 தான், 1 போட்டாலும் போடலன்னாலும் அவசியம் இல்லை. இட் இஸ் நாட் எக்ஸ், இது வந்து ஒன்றும் அவசியம்லாம் இல்லை. 1 போட்டே ஆகணும், இல்லைன்னா ஒரு மார்க் போய்டும்லாம் இல்லை. புரியுதா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் தான். அப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இதை நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு மெத்தட். ஓகே, அதனால ஒய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ த எலமெண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் ஹவ் சேம் ஹவ் எ சேம் இதுதான், அதாவது என்னன்னு சொல்றது சேம் வேல்யூஸ். ஆமாம், வேல்யூஸ்ன்னு சொல்றதை விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே சொல்லலாம், அதாவது சேம் வேல்யூஸ் தான், ரெண்டுத்துக்கும் சேமாக தான் இருக்கு வேல்யூஸ். அது போல ரெண்டு வேல்யூஸ் சேமாக இருக்கிற பட்சத்தில் அப்போ எக்ஸுக்கு என்ன போட்டிங்கனாலும் அதே தான் ஒய்க்கு வரும், ஒய்க்கு என்ன போட்டாலும் அதே தான் எக்ஸுக்கு வரும். அப்போ இட் கேன் மேக் எ ஸ்ட்ரைட் லைன். ஓகே, இதோ அந்த ஸ்ட்ரைட் லைன் தான் இதோ இருக்கு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் -1 எக்ஸில் அப்ளை பண்ணேன்னா அதே தான் நான் ஒய்க்கும் எடுத்துப்பேன். அதுவே 0 நான் அப்ளை பண்ணேன்னா அதே 0 தான் எடுத்துப்பேன். 1 அப்ளை பண்ணாலும் நான் 1 அப்படியே தான் எடுத்துப்பேன். அப்போ -1, 1 தோ இருக்கும். தென் 0, 0, 1, 1 இது வந்து நான் ரஃபாக போட்டிருக்கேன், ஃபேராக தோ போட்டிருக்கேன் பாருங்க. ஓகே, தென் இப்போ எஃப் ஆஃப் ஜி எடுத்து ஒய்ஸ் இக்கோ டெக்ஸ்ன்னு இது பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கு ரிசல்ட் சொல்ல சொல்லியிருக்காங்க. இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இக்கோ டு எக்ஸ் கியூப் நம்ம ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் ஒய்ஸ் இக்கோ டு எக்ஸ் கியூப்க்கு தந்திருக்காங்க. அதாவது எக்ஸ் கியூப்க்கு என்ன அது என்ன ஒரு வரைபடம் தந்திருக்காங்க குவஸ்டின்ல, இதோ பாருங்க இப்படி ஒரு எஸ் மாதிரி தந்திருக்காங்களா, அதை ஃபர்ஸ்ட் இப்படி போட்டுக்கிறோம். இதோ போட்டிருக்கோம் பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த லேயரை நம்ம போட்டுக்கிறோம். அடுத்ததா என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா இது அதாவது ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் 1/3 இருக்கா, அப்ப செகண்ட் சம்ல எக்ஸ் பவர் 1/3 இருக்கு பாருங்க, அதுக்கு எஸ் மாதிரியான டயக்ராம் போட்டுக்கிறோம். அப்ப எஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம் இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஓகே, தென் இப்ப இதுல இந்த ஸ்ட்ரைட் லைனை போடுறோம். அப்ப இது பாத்தீங்கன்னா சிமெட்ரிக்கல், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் தெரியும், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது சேமா தெரியும். ஓகே, போத் ஆர் வில் பி சேம், இரண்டும் சமமாக உள்ளது, அதனால த ரிசல்ட் இஸ் சிமெட்ரிக்கல். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப ஃபோர்த் சம் போக போறோம். ஓகே, ஃபோர்த் சம்ல பாத்தீங்கன்னா from the write the steps to obtain y is equal to 3 into x minus 1 the whole square plus 5 from the graph y equal to x square. First நான் அந்த ஏன் from வந்து round பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா சும்மா ஒன்றும் கிடையாது, இந்த from னா என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஃப்ரம்னா அதிலிருந்து அப்படின்னு அர்த்தம். அப்ப இதிலிருந்து வர கிராஃப் தான் இது, ஒய்ஸ் கூட்ட எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இதுல இருந்து அப்டைன் ஆகி வர்றது. அப்ப இந்த கிராஃப் வரையறதுக்கான ஸ்டெப்பை எழுத சொல்லியிருக்காங்க. வி கேன் ரைட் த ஸ்டெப்
for the obtaining from the graph of y is equal to x square. Okay? இது அப்டைன் பண்றதுக்காக ஸ்டெப்ஸ் எழுத போறோம். ஓகே, என்ன ஸ்டெப்ஸ்னா வழிமுறைகள். இதற்கான வழிமுறைகளை எழுதணும். என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்? இதுக்கு ஃபர்ஸ்ட் y கொண்டு x ஸ்கொயர். அப்ப x ஸ்கொயருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கிராஃப் வரையிக்கிறோம். ஓகே, x ஸ்கொயருக்கான வேல்யூஸ் பாருங்களேன். சோ இதுல பாருங்க, x க்கு பதிலா 0 அப்ளை பண்ணிருக்கோம். அப்ப 0 ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான். அது போல ஸ்கொயர் பண்ணி 0, minus 1, 1, 2, அப்புறம் minus 2 போட்டிருக்கேன். மாத்தி மாத்தி கூட போட்டுக்கலாம். அது போல போட்டிருக்கேன் இல்லையா? அப்ப இதுக்கான வந்த பாயிண்ட்ஸ் குறிச்சிக்கிறேன். ஒரு U ஷேப்ல வருது. ஓகே, ஒரு U ஷேப்ல வருது. அப்படி U ஷேப்ல வரப்ப அதை நாம் பிளாட் பண்ணிக்கிறோம். பிளாட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் U ஷேப்ல வருது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்ப செகண்ட் ஸ்டெப், டிரா த கிராஃப் Y is equal to, இப்ப 3 இருக்கட்டும், 3 இந்த பிளஸ் 5 அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்ப இந்த ஸ்கொயர் நல்லா கவனிங்க. x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு இதை மாத்திக்கிட்டா கூட இப்ப இந்த ஸ்கொயர் சரி. ஓகே, நார்மலான நம்ம மேக்ஸோட இது என்ன? இப்ப வெள்ள ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அது உள்ள இருக்க ரெண்டு எலமெண்ட்டுக்கும், அப்ப இது எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கும் அந்த ஸ்கொயர் உண்டு, மைனஸ் இந்த ஒன்னுக்கும் அந்த ஸ்கொயர் உண்டு இல்லையா? அப்ப எக்ஸ் ஸ்கொயர் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். தள்ளி குறிச்சிருக்கான் பாருங்க. இது சாதாரண ஃபர்ஸ்ட் போட்டது, இது ரெண்டாவது போட்டது. அப்ப இந்த யூ ஆனது தள்ளி குறிச்சிருக்கேன். ஓகே, அடுத்த பாயிண்ட் எங்கடா குறிக்கிறதுன்னு கேக்குங்க. அது என்னன்னா, தென் நெக்ஸ்ட் கிராஃப் டு டிரா y is equal to இந்த 3 அப்ப சேர்த்துக்கணும். ஓகே, இது கான்ஸ்டன்ட், இந்த 5 ஆனது கான்ஸ்டன்ட். அது லாஸ்டா பாத்துக்கணும், லாஸ்ட்ல இருக்கிறதுனால லாஸ்டா. இப்ப இந்த 3 ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுனால இப்ப நெக்ஸ்ட் பாத்துக்கலாம். ஓகே, 3 into the bracket of x minus 1 the whole square. ஓகே, இப்ப இந்த 3-ய ஜாயின் பண்ணிக்கணும். 3-ய ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்ப இது கூட 3-ய ஜாயின் பண்ணீங்கன்னா எப்படி வர மாதிரி நீங்க வரையணும்னா, அந்த 3 வழியாக வர மாதிரி வரையணும். சின்னதா ஒடுக்கமா வரையணும். 3 அப்படியே 3-க்குள்ள பூந்து வர மாதிரி வரையணும். அதுவும் இல்லாத 1-ல டச் பண்ற மாதிரி வரையணும். ஓகே, எக்ஸுங்கிறதுக்கு வேல்யூ இல்ல, ஆனா 1-ன ஸ்கொயர் பண்ணா 1 தானே. அப்ப 3-லயும் 1-லயும் படுற மாதிரி ஒரு யூ ஷேப்டு வேல்யூஸ் போடணும் நீங்க. ஓகே, அதுக்கப்புறமாக இந்த பிளஸ் 5 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, எதுக்கு இந்த பிளஸ் 5? லாஸ்டா இருக்க அந்த கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபோர்த் ஸ்டெப் அதுதான். ஓகே, தென் அப்ப இது ஃபுல்லா, அதாவது இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா இப்ப நம்ம அப்ளை பண்ணி கிராஃப் வரைய போறோம். அதுக்கு இப்ப பாருங்க, 5 ஸ்டெப் அப்வர்ட் ஷிஃப்ட் டு அப்வர்ட் ஃபார் 5 ஸ்டெப். ஓகே, 5 ஸ்டெப் வந்து அப்வர்ட் பண்ணி எழுதிக்கிறோம். அப்வர்ட்னா மேல. அப்ப 1, 2, 3, 4, 5 அதுல இருக்க அந்த நம்பர்ஸ் தானே. அப்ப அந்த 5-க்கு நேரம் ஒரு டாட் லைன் வரைஞ்சிக்கிறோம். டாட் லைன் வரைஞ்சிக்கிட்டதுக்கு அப்புறமா இதுல இருக்கிற அந்த நம்பர்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் இருக்கு? அந்த 1,1 மட்டும் இன்னைக்கும் மறந்துடுவேன், மறந்துடாதீங்க. ஓகே, தென் இப்ப அந்த 1 தானே, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் 1 தான் வந்து மைய புள்ளியா வச்சிருந்தோம். அதனால இந்த 1-க்கு நேராக இந்த 5 ஸ்டெப் தள்ளி ஒரு யூ, அது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா ஒரு யூ ஷேப்ல ஒரு இது ஒரு கர்வ் வரைங்க. ஓகே, தென் அந்த கர்வ் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஏரோஸ்லாம் போட்டுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே, இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ 5th சம். இந்த எக்ஸசைஸ்ல இந்த 5th சம் தான் வந்து கோலம் போட தெரியாதவங்களுக்கு கத்து தருன்ற மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா, இதுல எப்படி சொல்றது, இருக்கிற எல்லா கோலமும் வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன், நீங்களே பாருங்க. From the curve, y is equal to sin x. Graph the function. Graph பண்ண சொல்லியிருக்காங்க. கிராஃப்னா என்ன? கிராஃப்ல வரையணும். ஆனால் நம்ம நார்மலாகவே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தென் y is equal to sin into minus x-னு தந்திருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, y is equal to sin x சொல்லியிருக்காங்க. அதற்கான டிராயிங் இங்க வரைஞ்சிட்டோம். ஓகே, y is equal to sin x. இது வந்து க்வெஸ்சன்ல இருந்த டிராயிங் அப்படின்றதுனால வரைஞ்சிட்டோம். ஓகே, இப்ப இது என்னது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு கேட்காதீங்க. இது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஏற்கனவே போட்டு சம்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். பையோட வேல்யூ 22/7 கிடையாது, அது உண்டு, இருந்தாலும் இதுல கிடையாது. ஆர் இதோட வேல்யூ என்னன்னா 180. பையோட உண்மையான இந்த வேல்யூ, அதாவது இந்த லெசன்ல பையோட வேல்யூ என்ன அப்படின்னா 180 டிகிரி.
அப்ப ஃபர்ஸ்ட் பை பை 2 அப்படினா 180 பை 2 அப்ப 180 12 டிவைட் பண்ணீங்கனா 90 அப்ப ஃபர்ஸ்ட் 90 டிகிரி நெக்ஸ்ட் பை பைனா 180 டிகிரி 90 180 அடுத்தா வந்து 270 360 அப்படி போவும் அப்ப இது மைனஸ்ல போவும் மைனஸ் 90 மைனஸ் 180 மைனஸ் 270 மைனஸ் 360 இப்படி போகும் ஓகேவா அதுதான் அப்படி எழுதி இருக்கோம் இது நீங்க வேணா பைக்கு பதிலா 180 அப்ளை பண்ணி நீங்க இது பண்ணி பாருங்க கரெக்ட்டா வரும் ஓகே தென் நெக்ஸ்ட் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா இது மாதிரி போட்டுட்டோம் இந்த டிராயிங் வரையிட்டோம் அதுக்கு அப்புறமாக ஃபர்ஸ்ட் இருக்கத நம்ம கண்டுபிடிக்க போறோம் என்ன y = sin into minus x ஓகே அப்ப மைனஸ் x அப்படினு சொல்லும்போது x ஆனது மைனஸ்ல இருக்குறது அர்த்தம் அப்ப ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க பிளஸ்ல அதாவது ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சிருக்கோம்னா இந்த பக்கம் இதுக்கு ஆப்போசிட்டா வரையணும் ஒண்ணும் இல்ல இப்ப இதோ பாருங்க y = sin minus x அப்ப மைனஸ்ல இருந்து ஆப்போசிட்டா வரையணும்னு அர்த்தம் அப்ப இதோ பாருங்க இப்படி இருக்கு இல்லையா அப்ப இது இப்படி போணும் இப்படி போய் சோ இப்படி வந்து இப்படி போணும் ஓகே இப்படி வர மாதிரி ना वो ला वरजी काम चुके पाको इप्ली वर् मेरी वरजिकन ओके ना पॉइंट कुरी नेमसा एल्विकनवल मुख्यमंत्री ओके नेक्स्ट पाती वॉइस ईक्वल टू माइनस इंटू माइनस एक्स इतना माइनस माइनस प्लस आईस ईक्वल टू साइन एक्स इतना क्वेश्चन क्वेश्चन वाइस इक्वल टू साइन एक्स सेकंड आंसर ओके मतलब पेज नंबर ना डिस्क्रिप्शन ओके पढ़ यूस आगे रूल द रूल दट यूजिंग प्लॉटिंग द पॉइंट्स टू द ग्राफ ओके ग्राफ़ ले पॉइंट्स प्लॉट पन्द्रत के यूज़ आगे और रूल्स दा इधर इधर निगा पर्चिक्टिंग नाले द सम इज वेरी वेरी इजी ओके द सम इजी आ हैंडल पन्द्रत जब इन केटिंग ना इंदर रूल्स निगा पर्चिंग नाले बोल ओके फर्स्ट इंदर रूल्स सोलियर ना आज का पर थर्ड सम फोर्थ सम बाकलाम बिकॉज़ ऑफ थर्ड सम एंड फोर्थ सम इज बेस्ड ऑन दिस रूल्स இந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் அது அமைந்துள்ள அந்த ரூல் அந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் அந்த 3rd சமமும் 4th சமமானது அமைந்துள்ளது அதனால இத பார்த்து அத ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே தி கிராஃப் ஆஃப் y = f of x + c c is greater than 0 ஓகே இப்போ இந்த மாதிரி அதாவது இதுதான் வேணும் நமக்கு இப்படி இந்த மாதிரி வந்தா நம்ம என்ன பண்ணிக்கணும் லெஃப்ட் சைடு l னா லெஃப்ட் r னா ரைட் U W அப்படினா அப்வார்ட் D W அப்படினா டவுன்வார்ட்ஸ் இது நான் ஷார்ட்டா எழுதி இருக்கேன் ஓகே இடம் பத்தலன்றதனால ஷார்ட்டா எழுதி இருக்கேன் ஓகே தி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்க்கு இங்க அதாவது எல்லாத்துக்கும் வந்து ஏரோ போட்டுருக்கேன் ஏன் அப்படினா அந்த ஏரோ இங்க கண்டினியூ ஆற மாதிரி ஃபர்ஸ்ட்க்கு இங்க இருக்குற ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட்க்கு நெக்ஸ்ட் அதுபோல 3rdக்கு இங்க இருக்குறது 4th க்கு இங்க இருக்குறது பார்த்து படிச்சுக்கோங்க ஓகே தென் இப்போ பாத்தீங்கன்னா causes the shift to L எல்லனா லெஃப்ட் அப்ப இந்த ஈக்குவேஷன் மாதிரி வந்தா லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணிக்கணும் இதுவே f of y = f of x - c அப்படினு வந்துச்சுனா ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணிக்கணும் ஓகே இதுவே y = f of x + d ஓகே f of x + d அப்படினு வந்துச்சுனா அப்வார்ட்ஸ் மேலே இது ஷிஃப்ட் பண்ணிக்கணும் ஷிஃப்ட் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் என்ன அப்படின்றது ஓகே தென் y = f of x minus d அப்படினு வந்துச்சுனா டவுன்வார்ட்ஸ்ல ஷிஃப்ட் பண்ணிக்கணும் இதெல்லாம் தான் இதோட ரூல்ஸ் ஓகே இங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க இது வந்து cos θ-ஓட கிராஃப் கிராஃப்க்கு ட்ரிக்னோமெட்ரிக்கு சம்பந்தமே இல்லன்னாதீங்க இங்க क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க இந்த क्वेश्चन கீழ ரெஃபர் ட்ரிக்னோமெட்ரி ட்ரிக்னோமெட்ரியை அடிப்படையாக கொண்டுள்ளது இந்த கணக்குன அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம ஹேவ் யூஸ் ட்ரிக்னோமெட்ரி டு சால்வ் திஸ் கிராஃப் ஓகே இந்த கிராஃப் சால்வ் பண்ணுமா அப்ப ட்ரிக்னோமெட்ரி மாஸ்டர் ஆக அவசியம் இல்ல ட்ரிக்னோமெட்ரி தெரிஞ்சாலே போதும் ஓகே தென் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ பை பை 2 பிளஸ் x அப்படினு இருக்கு இப்போ x பிளஸ் c னு இருக்கணும் இங்க பிளஸ் இருக்கு அதனால x பிளஸ் c னு இருந்தா ஓகே அப்ப இத திருப்பி எழுதிக்கிறோம் அப்ப x பிளஸ் பை பை 2 னு எழுதிக்கிறோம் f is equal to அப்ப இது வந்து x னு எடுத்துக்கலாம் பிளஸ் இத c னு எடுத்துக்கலாமா இப்ப x + c னு வந்தா என்ன அது லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கணும் அப்ப オリジナル வெச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணனும் ஓகேவா ஃபர்ஸ்ட்
எல்லாதுமே சரி இந்த 3rd 4th சரி オリジナルல வெச்சத அந்த டூப்ளிகேட்ட நாம எப்படி ரெடி பண்ணனும் ஓகே இப்போ ஒரு சாவி இருக்குனா கூட தொலைஞ்சிடுச்சுனா オリジナル வெச்சு தான டூப்ளிகேட் ரெடி பண்ணுவாங்க அதே மாதிரிதான் தென் இப்போ பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மூவ் பண்ணப் போறோம் இதல நல்லா கவனிங்க இப்போ இது இந்த இதான் வந்து இது オリジナル இதுதான் オリジナル அப்ப இது எங்க இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த மாலை மாதிரி இருக்கு இல்லையா இது இந்த கிராஃப் இந்த கோடுக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கு அது மலையோட அந்த முனை இருக்குதே அது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கு அதோட உச்சி வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல ஆனால் இது இப்போ நம்ம லெஃப்ட் சைடு தள்ள போறோம் அப்ப இங்க இருந்தது இங்க நான் வரும் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இங்க இருந்துச்சு இப்படி தான இருந்துச்சு அது இந்த பக்கம் நவுதிக்க போறோம் அப்ப நவுதி சென்டர்ல இங்க இங்க தான் வரையணும்லாம் இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்படி கூட வரையிக்கலாம் ஓகே இது அப்படியே நவுதி கூட வரையிக்கலாம் ஓகே தென் இது நல்லா கவனிங்க Blackல போட்டுக்கிறது இதோடது இப்போ நான் மேல ப்ளூ கலரால வரையிறது ஃபார் அடிஷனல் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே தென் இப்போ இப்படி தான் வரையணும் இப்போ லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கணும் ஓகே அடுத்ததா 4th சம் 4th சம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா y = sin pi by 2 minus x இதையும் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க இப்போ எப்படி வரும்னா x minus இது அப்படியே x இந்த மைனஸ்ல இருந்து அந்த இடத்துல தள்ளிக்கோங்க pi by 2 னு வரும் இது பாக்க எப்படி இருக்கு y = இது பாக்க எப்படி இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா x minus c அப்படினு இருக்கு அப்ப இது x னு இது minus c னு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 5x 5 + x 5 + x the whole square அப்படினு இருக்குன்னு வெச்சுக்கோங்களே இது அப்படியே எடுத்துப்பீங்க a plus b the whole square னு எடுத்துப்பீங்களா அப்ப 5 a ஆவும் x b ஆவும் எடுத்துப்பீங்களா அதே மெத்தட் தான் இங்கேயும் அப்ப இது x minus c அப்படிங்கறத எடுத்துப்போம் அப்ப x minus c கான ரூல் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா செகண்ட் கான ரூல் என்னன்னா cancels the shift to r r means right side அப்ப right side நவுத்துணும் அப்ப பாருங்க オリジナルல ஃபர்ஸ்ட் பாருங்க オリジナル தான் பார்க்கணும் இப்ப இந்த மலையோட உச்சி எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இந்த கோடுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கு ஆனா இங்க ரைட் சைடு இது இதுலயே ரைட் சைடு நவுத்து சொல்றாங்க オリジナルல தான் இப்ப நம்ம எந்த சேஞ்ச் ஆனாலும் பண்ணனும் ஓகே தென் முன்னாடி சம பார்த்து பண்ண கூடாது オリジナルல பார்த்து பண்ணிக்கோங்க தென் இந்த கோடுக்கு பக்கத்துல தான் இருக்கு ஓகே இத மலையில ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப அதோட உச்சி இருக்கு இல்லையா அது வந்து இதுக்கு பக்கத்திலே இருக்கு அதுவே இங்க இதே ரைட் சைடுல நவுத்துணும் இப்ப இதே ரைட் சைடுல நவுத்துனீங்கன்னா இது இங்க இருக்கு அதுல பாக்கும்போது இதோ பாருங்க ஏற்கனவே வரையி தான் வச்சிருக்கேன் இங்க இருந்துச்சு ஆனா அதை இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த எடுத்துக்கிட்ட வச்சுக்கிறோம் இதை நீங்க இன்னும் வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஓகே இதை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க தென் இதை மட்டும் தான் மூவ் பண்ணணும் இல்லை அதாவது இதையே அப்படியே கொஞ்சம் நவுத்தி வச்சா எப்படி இருக்குமோ அது போல வைக்கணும் ஓகே தென் கீழே பாத்தீங்கன்னா ரங்கோலி எல்லாம் ஒன்னும் கோலம் போடல இங்க என்ன வரைஞ்சி வச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த 4 சம் போட்டீங்க இல்லையா இதை இப்படியும் போடலாம் அலைட்டர் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது அலைட்டர்னா வேற விதமா போடுறது இப்போ இந்த 4 சம்மையும் ஒரே இதுலயும் போடலாம் ஓகே இப்போ இந்த இந்த சம்முக்கான ஆன்சர் இருக்கு பாருங்க இந்த 5th சம்முக்கான ஆன்சர் இது 1 2 இந்த 3 பேஜ் இருக்கு அதாவது 2.5 பேஜ் இந்த 2.5 பேஜ்ல போடுற ஆன்சரை அரை பேஜ்ல முடிக்கிறதுக்கான ஒரு வழி ஓகே தென் இப்போ 2.5 பேஜ்லயும் போடலாம் அரை பேஜ்லயும் போடலாம் அரை பேஜ்ல போட்டா ரங்கோலி கோலம் போல இருக்கும் ஓகே ரெண்டு ரெண்டரை பேஜ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலா இருக்கும் அதனால இந்த இதையும் கவனிச்சிருங்க அதையும் கவனிச்சிருங்க ஏன்னா வராஹ மேக்ஸ் ஹெல்ப் டு ஈஸி டு மேக்ஸ் ஓகே நம்ம சேனல் எதுக்குன்னா ஈஸியா மேக்ஸ் போறதுக்கு தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அதனால ஈஸி ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம் ஓகே இப்ப இதுல என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிருக்கேன் யூஸ் கலர் ஸ்கெட்ச் டு வேரியேட் திஸ் வேரியேஷன் பண்றதுக்காக கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிருக்கேன் இப்ப ரெட் கலர் பாத்தீங்கன்னா கொஸ்டின் அதாவது ஒரிஜினல் அப்போ y = sin x அப்ப ரெட் கலர் எங்க இருக்குன்னா இதோ இருக்கு அப்ப ரெட் கலர் தான் ஒரிஜினல் ஓகே தென் அடுத்ததா இது எல்லோ கலர் எல்லோ கலர் எதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் சம்முக்கு யூஸ் பண்ணிருக்கேன் அதாவது இந்த டிராயிங் அது அப்படியே அங்க இருக்கும் ஓகே தென் இந்த டிராயிங்குக்கு யூஸ் பண்ணிருக்கேன் எல்லோ கலர் இதோ இருக்கு பாருங்க இதுக்கு இதுவா வரையணும்னு சொன்னேன் இல்லையா அது தோ இருக்கு ஆனா இது கொஞ்சம் குழம்பு அவ்வளவுதான் தென் தேர்டா ரெட் கலர் என்ன ஒரே கலர் தான் ரெண்டு இருக்குன்னு பாக்காதீங்க இங்க வரையல ஏன் அப்படின்னா செகண்ட் சம் தான் கொஸ்டின் தானே செகண்ட் சம் தான் ஏற்கனவே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல இருக்கிறது தான் நம்மள குழப்பி கேட்டிருக்காங்க அதனால அதுக்கு இந்த மாடல்ல எழுதிக்கலாம் ஏரோ போட்டு செகண்ட் சம் போட்டு நீங்க மைனஸ் சைன் இன்டு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகே இதோ எழுதியிருக்கேன் பாருங்க அது போல நீங்க எழுதிக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா 4th வந்து கிரீன் கலர் எடுத்திருக்கேன்
ஓகே லைட் க்ரீன் லைட் க்ரீன் கலர் கிளிப்பச்சை எடுத்துர்க்கேன் அது எதுக்கு அப்படி பாத்தீங்கன்னா 4th அது 3rd சம்முக்காக 3rd சம்மோட டிராயிங் பாருங்க இதோ இப்படி இருக்கு இல்லையா அதாவது இது நடுவுல இருக்கு இல்லையா பாருங்க அதே மாதிரி இதோ இது பாருங்க சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா இதனால உத்து கவனிச்சிங்கனால தெரியும் அது போல தான் இருக்கும் ஓகே தென் ப்ளூ கலர் பாருங்க 5th அதாவது 4th 5th-ஆ இருக்குது 4th சம்முக்காக ப்ளூ கலர் ப்ளூ கலர் இதுன்னா கீழ இப்படி யூ மாதிரி வந்திருக்கு பாத்தீங்களா அதோ பாருங்க இது கீழ இப்படி யூ மாதிரி வந்திருக்கு பாத்தீங்களா அதுதான் அது போல இந்த சம ஈஸியான ஒரு முறை தான் அலைட்டர் அலைட்டர்னா மற்ற ஒரு முறை அப்படின அர்த்தம் இந்த சம ஒரு வழியா தான் போடணும் ஒரு விதமா தான் போடணும்னு இல்ல ரெண்டு விதமாவும் போடலாம் ஓகே தென் இப்ப நம்ம 6th சம் பார்க்கலாம் இப்ப நம்ம 6th சம் பார்க்கலாம் from the curve y equal to x அதாவது y உம் x உம் ஒன்னு சொல்லிருக்காங்க இப்போ நீங்க வந்து y க்கு பதிலா அதாவது y க்கு என்ன வேல்யூ போறீங்களோ அதே தான் x ஓட வேல்யூவும் அப்ப போய்க்கு நீங்க 1 போட்டீங்கன்னா 1 தான் வரும் அப்ப -1னா -1 அது போல -2, -2 then -1, -1 அது போல நீங்க x க்கு என்ன வேல்யூ போடுறீங்களோ அதே தான் y க்கும் அப்படி பார்க்கும் பொழுது இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் ஆகும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா y = x அப்படினு சொல்வாங்க நெக்ஸ்ட் இதல ஃபர்ஸ்ட் சம் கொடுத்திருக்காங்க பாருங்க y = -x ஓகே y அப்படிங்கறது -x அப்படினு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க மைனஸ்னா என்ன நெகட்டிவ் ஓகே அப்ப இது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இட் கேன் சேஞ்ச் இன்டு அதர் சைடு அதாவது இந்த சைடுல இருக்குறது அந்த பக்கம் அதர் சைடுக்கு போய்டும் ஏன் அப்படினா இங்க பிளஸ் அதாவது பாசிட்டிவ்க்கு ஆப்போசிட் தான் நெகட்டிவ் அதே போல இது இருக்கு இல்லையா இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு இந்த அந்த ஆப்போசிட்னா இந்த பக்கம் வரும் ஓகே இது ஒரு ஷார்ட் அதாவது இந்த சம் வந்து பெருஸ் அதாவது நிறைய क्वेश्चन கொடுத்திருக்காங்க இது வந்து சப் டிவிஷன் சொல்லுவாங்க ஓகே இது வந்து சப் டிவிஷன் அப்படினு சொல்லுவாங்க फ्रेंड्स சப் டிவிஷனா என்ன அப்படினு பாக்குறீங்களா சப் டிவிஷனா வேற ஒண்ணும் இல்ல அதாவது இதல பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ இது ஒரு டிவிஷன் 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 அது போல there are 5 சப் டிவிஷன்ஸ் ஆர் இன் தி 6th சம் ஓகே 6th சம்மில் 5 சப் டிவிஷன்கள் உள்ளன அப்படினு சொல்றோம் இல்லையா அதுதான் சப் டிவிஷன் ஓகே தென் இப்ப ஃபர்ஸ்ட் சம் கிளியர் ஆயிடுச்சு அது பாசிட்டிவ் இப்படி வர்றது நெகட்டிவ்ல அப்படி வரும் அவ்வளவுதான் ஓகே தென் அடுத்து y = 2x அப்படினு சொல்லிருக்காங்க 2xனா என்ன x கூட 2-ஐ மல்டிபிள் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் ஓகே தென் அப்படி பாக்கும் பொழுது நம்ம எப்படி பண்ணனும் அப்படினு பாருங்க தென் இப்ப பாத்தீங்கன்னா x க்கு பதிலா 1 அப்ளை பண்ணீங்கன்னா y க்கு பதிலா அதாவது x க்கு பதிலா 1 அப்ளை பண்ணுங்க அப்ப 1 2 சார் 2 அப்ப y ஓட வேல்யூ 2 அப்ப x 1 அப்ளை பண்ணும் பொழுது y க்கு y ஓட வேல்யூ 2 கிடைக்கிறது அப்படிங்கற பட்சத்துல இப்ப நீங்க என்ன பண்ணனும் x க்கு 2 அப்ளை பண்ணும் பொழுது y க்கு வந்து 4 கிடைக்கும் அது போல வரும் பொழுது அப்ப 1, 2 then 2, 4 அது போல இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் ஆகும் அப்ப இதுதான் y equal அதாவது இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு பேர் தான் y = 2x சரிங்களா அடுத்ததா 3rd சம் பாருங்க 3rd சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா y = x + 1 னு சொல்லிருக்காங்க y = x + 1 அப்ப y = x என்னது இது -x அப்ப y = x வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் இந்த ஸ்ட்ரைட் லைனை வரையிக்கிறோம் அதுக்கு அப்புறமாக இந்த +1 ஐ ஆட் பண்ணிக்கும் +1 எப்படி ஆட் பண்ணோம் போன அதாவது போன சம்லயே பார்த்திருக்கோம் இதுக்கு ஒரு இது அதாவது 0ல இருக்கு அப்ப 1ல வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையணும்னு அர்த்தம் இந்த அதாவது இது வந்து y = x இதுதான் y = x + 1 ஓகே தென் அடுத்ததா பாத்தீங்கன்னா 4th சம் 4th சம்ல இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஓகே 4th சம்ல இவங்க என்ன என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க என்ன அப்படினா y = 1/2 அதாவது half into x + 1 அப்படினு சொல்லிருக்காங்க half into x + 1 சரியா இப்போ என்ன கோலம் போட்டு வச்சிருக்கா கோலம் போட்டு வச்சிருக்கான்னு பாக்காதீங்க என்ன அப்படினா இங்க half கொடுத்திருக்காங்க ஓகே அப்ப இத சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க அப்ப x க்கு பதிலாக 0 அப்ளை பண்ணீங்கன்னா 0னால என்ன ஃபுல்லா 0 தான் அப்ப 0 வந்துரும் ஆன்சர் ஓகே y = 0 x = 0 then y = 0 ஓகே then சாரி இங்க ஒரு மிஸ்டேக் இருக்கு y = 1 அதாவது x 0-ஆ இருந்துச்சுனா half into 0-னா 0 அதுக்கு அப்புறம் இந்த +1 க்கு 1 வந்துரும் அப்ப x = 1 அப்ளை பண்ணீங்கன்னா half வரும் அதாவது 1 into half சார் half அதாவது அரை வந்து ஒரு தடவை போட்டீங்கன்னா அரை தான் இதுவே அரை ரெண்டு தடவை போட்டீங்கன்னா ரெண்டு அரைன்றது 1
தமிழ்ல சொல்றோம் பாருங்க ரெண்டு அரை அப்படிங்கிறது ஒன்னுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப இது இங்க இப்படி வந்துடும் சரிங்களா இப்ப நான் இது வந்து மறுபடியும் எழுதுறேன் y is equal to half into x plus 1 then அடுத்ததா பாத்தீங்கன்னா x க்கு பதிலா 0 அப்ளை பண்ணீங்கன்னா y க்கு பதிலா 1 வரும் அதுவே x க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணீங்கன்னா y க்கு பதிலாக half வரும் half அடுத்ததா x க்கு பதிலாக 2 அப்ளை பண்ணீங்கன்னா y க்கு பதிலாக 1 வரும் அதே போல நீங்க புரிஞ்சிக்கணும் ஓகே தென் இதுக்கு அப்புறம் தான் வேலையே இருக்கு இதுக்கு அப்புறம் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா அதாவது இந்த ரெண்டு லைனை இங்க வரையிக்கிறோம் அதுக்கு அப்புறமாக தான் நம்ம பாயிண்ட பிளாட் பண்றோம் தென் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இதுல 0 க்கு இருக்கு அடுத்ததா இப்போ 1 comma half is 1 comma half அப்ப 1 இங்க இருக்கு half வந்து இங்க இருக்கு அது 1 இங்க 1 க்கு கீழ கொஞ்சம் அதாவது இந்த 1 க்கு நடுவுல இருக்குது half அப்ப 1 comma half அடுத்துதா 2 comma 1 இது 2 இது 1 இது 1 இருக்கு இல்லையா அப்ப இங்க ஒரு புள்ளி அப்ப இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணீங்கன்னா இதுல ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும் அதாவது இந்த ரெண்டுத்தையும் வரையிட்டு அதுக்கு அப்புறமாக நம்ம இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைனை வரைய போறோம் அவ்வளவுதான் ஓகே வரையாச்சு இப்போ இத பாத்துக்கோங்க ஓகே அடுத்துதா 5th फिफ्थ सम பார்க்க போறோம் அதாவது फिफ्थ சப் டிவிஷன் சரிங்களா இது फिफ्थ சப் டிவிஷன் பாத்தீங்கன்னா y is equal அதாவது ஓகே y is equal to 2x plus 2x plus y plus 3 equal to 0 ஓகே 0 தான் 6 மாதிரி போட்டு வச்சிருக்கேன் 0 அது ஓகே தென் ஓகே 0 அடுத்துதா பாத்தீங்கன்னா இந்த 0 இருக்கு இல்லையா இத வச்சு குழப்பி அடிக்கணும் பாருங்கலாம் அதாவது இப்ப y மட்டும் இங்க இருக்கட்டும் okay in the plus 2x it can change into it goes to another side it can change it into minus 2x okay let the 3 change it into it goes to another side the change it into minus 3 appa y is equal to minus 2x minus 3 அப்படின வரும் அதான் இங்க எழுதி இருக்க minus 2x minus 3 அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம முதலாவதாக நம்ம minus 2x க்கு போடுறோம் அப்படி minus 2x க்கு போடும் பொழுது என்ன வரும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா எக்ஸ்க்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா ஒய்யும் 0 தான் மல்டிபிள் ஆனால் 0 தான் 0 வந்துருச்சுனால ஆட்டங்காலின்னு அர்த்தம் அடுத்ததா எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 1 2 சார் மைனஸ் 2 அப்போ மைனஸ் 2 இருக்கு அது 1 இன்டூ மைனஸ் 2 சார் மைனஸ் 2 இருக்கு இல்லையா அது அப்படின்னு அர்த்தம் வந்துடும் அடுத்ததா இப்போ இது ரெண்டுத்தையும் பிளாட் பண்ணுங்க இது வந்து y is equal to minus 2x ஓடது அடுத்ததா இது பாத்தீங்கன்னா இது வந்து y is equal to x இது வந்து ஃபர்ஸ்ட் இருந்துச்சு இல்லையா இது இதை வந்து நீங்க எல்லாத்துக்கும் காமனா போட்டுக்கணும் புரியுதுங்களா அதுதான் வந்து இந்த வீடியோல இது அதாவது இந்த சம்மலி போட்டுருந்தோம் ஓகே தென் y is equal to x போட்டாச்சு அதுக்கப்புறமாக y is equal to minus 2x வந்து பிளாட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா மொத்தமா கண்டுபிடிக்கணும் இப்போ y is equal to minus 2x minus 3 y is equal to minus 2x minus 3 இதுக்கு தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப x க்கு பதிலாக 0 அப்ளை பண்ணீங்கன்னா அப்ப இதோ பாருங்க 0 அப்ளை பண்ணுங்க அப்ப 0 வந்துரும் 0 into minus 3 0 minus 3 0 minus 3 னா minus 3 அப்ப y is equal to minus 3 வந்துரும் அதே போல தான் இது வந்து ஒரு பாயிண்ட் இருந்தாலும் போது ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் அப்படிங்கற பட்சத்துல பாத்தீங்கன்னா இங்க 0 minus 3 இங்க இருக்கு இல்லையா அப்ப இதுக்கு நேராக பேரலாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருங்க அவ்வளவுதான் ஓகே அதாவது இந்த 1.8ங்கிறது நம்மளோட அறிவை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்ப இந்த 1.8 கிளியரா அது சாரி 1.4 கிளியரா போட்டீங்கன்னா அந்த 8 சம் இருக்கு இல்லையா அந்த 8 சம்மும் போட்டீங்கனாலே போதும் ஓகே அப்படிங்கற பட்சத்துல நீங்க ஃபுல்லா இது மெமரைஸ் பண்ணி பாருங்க மெமரைஸ் னு சொல்ல முடியாது அந்த ரூல் கொடுத்திருந்தா இல்லையா ஒரு நாலு ரூல் அதாவது இதோ இப்ப சம்ல கொடுத்திருப்போம் பாருங்க இந்த சம் அதாவது இப்ப 5th சம் நடத்துனோம்ல அதுல குடுத்துறேன் இந்த ரூலை நீங்க மறக்காத படிக்கணும் ஓகே நான் மெமரைஸ் பண்ணியிருக்கேன் மெமரைஸ் பண்ணி தான் எழுதுனேன் சரியா அதனால தான் ஓகே தென் அடுத்து பாத்தீங்கன்னா 7th சம் ஓகே தென் 7th சம் பாத்தீங்கன்னா from the curve y is equal to mod x என்னடா இன்னும் மாட காணோம்னு பாத்துるீங்க மாட்னா என்னன்னா இதோ பாருங்க காம்பவுண்ட் சோர் மாதிரி எக்ஸுக்கு அதாவது ஒரு எலமெண்ட் உள்ள இருக்கும் அதுக்கு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் காம்பவுண்ட் சோர் எழுப்புனா அதுக்கு பேர் மாடுன்னு அர்த்தம் ஓகே மாட்னா எம்ஓடி மாட் ஓகே இப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு பக்கத்துல காம்பவுண்ட் சோர் எழுப்புனா அதுக்கு பேர் தான் மாட் இப்ப புரிஞ்சுக்கோங்க ஓகே தென் அடுத்ததா பாத்தீங்கன்னா
first sum kuduthirukanga adhaadu y is equal to mod x appdinu kuduthirukanga adutha draw appdina varayiradhu edha varaya solranga x minus adhaadu y is equal to x minus 1 mod okay mod x minus 1 plus 1 nu rendavathu sum y is equal to mod x plus 1 minus 1 adhaadu inga minus kuduthirukinga plus inga plus kuduthirukinga minus kuduthirukanga adukaprema stuff kuduthirukanga avladha stuff inga sum la kudukala nammalku kuduthirukanga third pathinga y is equal to mod x plus 2 minus 3 appdinu kuduthirukanga இப்படி மூணு சம் கொடுத்திருக்காங்க இது மூணுத்தையும் நம்ம சால்வ் பண்ணனும் ஓகே தென் ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணிக்கலாம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா y = x mod x - 1 + 1 அப்படினு இருக்கு இல்லையா இப்போ இது என்ன பண்ணிக்கலாம் mod x + 1 இருக்கு இல்லையா இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிளியர் பண்ணிக்கணும் ஓகே நம்ம அதாவது நம்மள்ட்ட இருக்க அந்த ஃபர்ஸ்ட் சம் ஃபர்ஸ்ட் நம்ம கிளியர் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் தென் அடுத்துதா பாத்தீங்கன்னா தென் அடுத்துதா பாருங்க y is equal to x mod x minus 1 plus 1 இருக்கு இதுல mod x க்கு மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் mod x க்கு மட்டும் கண்டுபிடிக்கிறோம் சரி mod x க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினு பாத்தீங்கன்னா சரி சரி फ्रेंड्स இப்ப நல்லா கவனிங்க இப்ப 1 அதாவது x இருக்குன்னா y is equal to mod x மாடுனா என்ன பிளஸ் தான் போட்டுக்கணும் நமக்கு ஏற்கனவே தெரியும் அப்ப y is equal to plus x பிளஸ் போட வேணாம் அப்ப y is equal to x அப்ப x க்கு என்ன போடுறோமோ அதே தான் y க்கு அப்படிங்கற பட்சத்துல நம்ம என்ன பண்ணனும்னா கர்வ் வரையணும் கர்வ் அப்ப y x y ஒரே வெல்ல அப்ப 1,1 இருக்கா அடுத்து 2,2 அடுத்து 3,3 இதோ பாருங்க 2,2 3,3 4,4 அப்படி வரும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா -1,1 அது போல -1,2 -1,3 -1,4 அப்படினு வந்துட்டே இருக்கும் ஏனா மாட் இஸ் இன்क्लूड பிளஸ் ஆர் மைனஸ் பட் ஸ்டில் வி கேன் டு வி கேன் ரைட் பிளஸ் ஒன்லி ஓகே தென் அடுத்துதா பாத்தீங்கன்னா அடுத்துதா இப்போ y y equal to mod x கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்துதா இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபுல் திங் கண்டுபிடிக்க போறோம் அது x minus 1 மட்டும் அது மாட் x minus 1 மட்டும் கண்டுபிடிக்க போறோம் அடுத்துதா இது எப்படி சப்ஸ்டிட் பண்றேன்னு பாருங்க mod x minus y equal to mod x minus 1 மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறமாக x க்கு பதிலா நீங்க 0 அப்ளை பண்ணீங்கன்னா y க்கு பதிலாக 1 கிடைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிருந்தேன் அதாவது இருங்க வர இப்போ x equal to 0 அப்ப இங்க 0 minus 1 வரும் ஆன்சர் அப்ப minus 1 வரும் நீ ஏன் இங்க plus 1 போட்டுருக்க அப்படினு உங்களுக்கு ஒரு क्वेश्चन ரைஸ் ஆகும் ஓகே அதாவது என்ன அப்படினா இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா x minus 1 சொல்லிருக்காங்க x க்கு பதிலா நீ 0 சப்ஸ்டிட் பண்ற அப்புறம் அந்த minus 1 போடுறேன் ஆனா 0 ல minus 1 போயிடுச்சுனா minus 1 தான வரும் நீ ஏன் plus 1 போட்டுருக்கீங்க क्वेश्चन ரைஸ் ஆகும் அதுக்கான ஆன்சர் சொல்றேன் பாருங்க mod is especially mod எதுக்கு இருக்கு அப்படினா plus க்கு தான் mod னாலே plus தான் plus க்கு தான் mod இருக்கு அப்ப நம்ம plus ஆக்கிக்கணும் எப்பேர்பட்ட minus ஆ இருந்தாலும் அது plus ஆக்கிக்கிறதுக்கு பேரு தான் mod அப்படினு சரிங்களா அடுத்து இப்போ இதுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு அடுத்துதா பாருங்க x க்கு பதிலா 1 அப்ளை பண்றேன் 1 minus 1 0 ஆன்சர் அடுத்து x க்கு பதிலா 2 அப்ளை பண்ணும் பொழுது 2 minus 1 1 கிடைச்சிருதா இப்போ இதெல்லாம் அப்ளை பண்றோம் நான் வந்து நம்பர்ஸ் எழுதல ஏன் அப்படினா நம்பர்ஸ் எழுதணும்னு அவசியமே இல்ல ஓகே நம்பர்ஸ் எழுதி டைம் வேஸ்ட் பண்றது விட பேஸ்ட் ஆன் தி டைம் வி கேன் டோன்ட் வி கேன் நாட் ரைட் தி நம்பர்ஸ் டைமை பேஸ் பண்ணி நம்ம நம்பர்ஸ் எழுதல அவ்வளவுதான் எதுக்கு டைமை பேஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க இப்போ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம வந்து இந்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறோம் டென்த்து மாதிரியே இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்காது வாய்ப்பே இல்லை ஓகே ஸ்கூல் வேணால் செப்டம்பர் அக்டோபர் அதில் திறக்கலாம் ஆனால் எக்ஸாம் கண்டிப்பாக உண்டு ஓகே அதாவது ஒரு எக்ஸாமாவது இருக்கணும் அந்த எக்ஸாமில் எழுதுறதுக்கு இப்போ நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கும் அதாவது இப்போ ஹாஃப் இயர்லி இல்லைனாலும் ஒரேடியே ஆனுவல் வைக்கலாம் குவார்டர்லி இப்போ தவிர்த்துட்டு ஆஃப் இயர்லி ஆனுவலி மட்டும் வைக்கலாம் அதனால கவர்மெண்ட் எப்போ எது வேணால் சொல்லுவாங்க அதனால நம்ம எதுவாக இருந்தாலும் ப்ரிப்பேராக இருக்கணும் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஓகே தென் இப்போ இதில் ஃபுல்லாக அதாவது இதை அப்ளை பண்ணிட்டு வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு இதை சப்ஸ்டிட் பண்ணிடுங்க அதாவது ட்ரா பண்ணிடுங்க அடுத்ததான் ஃபுல்லாக கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ y is equal to mod x minus 1 plus 1 அப்படின்னு இருக்கப்ப 0 அப்ளை பண்ணுங்க அப்போ 0 minus 1 0 0 plus 1 1 சாரி ஓகே 0 minus 1 ஓகே இதுலேயும் நீங்கள் குழம்பக்கூடாது என்ன அப்படின்னா பாருங்க 0 minus ஓகே x equal to 0 சொல்லிட்டோம் இல்லையா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் x 0 ஆக இருக்கும்போது 0 minus 1 plus 1 இருக்கும்
ஓகே ஜீரோல 1 பைட்ஸ்னா அதாவது மைனஸ் 1 பிளஸ் 1 னு இருக்கும் இல்லையா அப்ப இது பிராக்கெட் விட்டு வெளிய வரும் பொழுது 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 2 ஆயிடும் அதாவது மாடு வந்து பிளஸ் தானே மாத்திக்கிறோம் இல்லையா அதனால 2 ஆயிடும் ஓகே தென் x க்கு பதிலா 2 அப்ளை பண்ணுங்க 2 மைனஸ் 1 வந்து என்னது 1 தான் அப்ப 1 பிளஸ் 1 2 ஓகே இப்போ இது ஆன்சர் கரெக்ட்டா வரும் 1 அப்ளை பண்ணீங்கனா 1 மைனஸ் 1 0 0 பிளஸ் 1 வந்து 1 ஓகே இப்போ கரெக்ட்டா வந்துரும் தென் அடுத்துதா இத இது பண்ணி சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க அடுத்ததா செகண்ட் சம் பார்க்க போறோம் ஓகே இந்த செகண்ட் சம்ல பாத்தீங்கன்னா உள்ள பிளஸ் கொடுத்துட்டு வெல்ல மைனஸ் கொடுத்துட்டாங்க அதே போல தான் என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் x + 1 க்கு போட்டுக்குறோம் x + 1 க்கு எப்படி போறது அப்படி பாத்தீங்கன்னா அதாவது x + 1 எடுத்துக்கோங்க x க்கு பதிலா மைனஸ் 1 அப்ளை பண்ணுங்க மைனஸ் 1 க்கு பிளஸ் 1 கேன்சல் ஆயிடும் அதனால y ஓட வேல்யூ 0 ஓகே தென் x க்கு பதிலா 0 அப்ளை பண்ணுங்க 0 + 1 1 தான் அடுத்தது x க்கு பதிலா 1 அப்ளை பண்ணீங்கன்னா 1 + 1 2 ஓகே இது அப்படியே பிளாட் பண்ணிக்கோங்க ஓகே தென் ஃபர்ஸ்ட் இதுல y = mod xன்றது இது பண்ணிக்கிறோம் mod xங்கிறது அந்த v ஷேப் இது வந்து சென்ட்ரா இருக்கும் தென் அதுக்கு அப்புறமா x + 1 இருக்குல அது இது பண்றோம் minus 1, 0 அப்ப minus 1 இருக்குல அங்க தான இதுதான x minus 1 0ன்றதனால இங்க பிளாட் பண்ணிக்கிறோம் அடுத்ததா 0, 1 அப்ப 1 எங்க இருக்கு தோ இருக்கு y ல 0 வந்து x அப்ப 1 y ல இருக்குதனால y ல இப்படி பண்ணிக்கிறோம் இந்த பக்கம் அப்ப இப்படி போகும் ஓகே இந்த வரிசையில போகும் அதுக்கு அடுத்து தான் இந்த வரிசையில போகும் ஓகே அடுத்து தான் 1, 2 இங்க 1 இருக்கு 2 எங்க இருக்கு பாருங்க தோ இங்க இருக்கும் அப்ப அது இங்க இது 1னா இது 2 அப்ப 1 க்கு நேராகவும் இருக்கும் 2 க்கு நேராகவும் இருக்கும் அப்ப இது 1, 2 னு சொல்றோம் இல்லையா அதனால இங்க பிளாட் பண்ணிக்கிறோம் இங்க பிளாட் பண்ண உடனே டைரக்டா v ஷேப்ல இது அது v ஷேப்ல ஒரு கர்வ் வந்து வந்துருது அடுத்து தான் ஃபுல்லா அது பண்ணிக்கிறப்ப y அதாவது y = mod x + 1 - 1 அப்படினு வரப்ப x க்கு பதிலா minus 1 அப்ளை பண்ணிக்கிறோம் ஓகே minus 1 + 1 mod அதுக்கு அப்புறம் minus 1 வருது ஃபர்ஸ்ட் உள்ள பாருங்க யூசிங் போர்ட் மாஸ் அதாவது இது போர்ட் மாஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்ல போர்ட் மாஸ்னா ஒண்ணும் இல்ல ஓட மாஸ் கேள்விப்பட்டிருக்கா அது என்ன போர்ட் மாஸ்னு கேட்காதீங்க போர்ட் மாஸ்க்குனா போர்ட் மாஸ் அப்படினா என்னன்னா இது பிராக்கெட் இது ஆஃப் division multiplication addition and subtraction okay ஆனா இது வந்து 8வதுல 8வதோட முடிஞ்சிருது okay இதுக்கு தேவ இல்ல ஆனா நீங்க ஞாபகம் வச்சிக்கிறதுக்காக நான் அத சொல்றேன் okay இத போட்டு நீங்க कंफ्यूज பண்ணிக்க வேண்டாம் okay இத நீங்க कंफ्यूज பண்ணிக்க வேண்டாம் நான் உங்களோட நலன் கருதி நான் சொல்றேன் okay then இப்ப போர்ட் மாஸ்டர் என்ன பண்ணோம் பிராக்கெட்ல இருக்குது தான் ஃபர்ஸ்ட் எடுத்து போம் அது எதுவா இருந்தாலும் சரிதான் division multiplication addition subtraction எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட் குள்ள உள்ளது எடுத்து போம் அதே மாதிரி தான் இதுல பிராக்கெட் குள்ள என்ன இருக்கு அதாவது பிராக்கெட் னு அதாவது மோட் னு பிராக்கெட் எல்லாம் ஒண்ணுதான் அப்ப பிராக்கெட் குள்ள என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா என்ன இருக்கு பாருங்க இப்ப பிராக்கெட் குள்ள நமக்கு x + 1 இருக்கு x பதிலா minus 1 அப்ப minus 1 plus 1 கேன்சல் ஆயிடும் மிச்சம் இருக்க minus 1 தான் ஆன்சர் வந்துருது பாத்தீங்களா இப்ப x க்கு பதிலா 0 போடுங்க 0 வந்தாலே ஆட்டம் காலி இல்லையா அப்ப y = 0 ஓகே x க்கு பதிலா 0 0 plus வந்து 0 plus 1 னா 1 தான் அப்ப 1 plus 1 க்கு minus 1 கேன்சல் ஆயிடும் அப்ப 0 வந்துரும் அது போல 1 அப்ளை பண்ணீங்கன்னா 1 plus 1 2 2 minus 1 1 கரெக்ட் அடுத்ததா minus 2 அப்ளை பண்ணுங்க minus 2 plus 1 வந்து minus 1 அப்ப minus 1 into minus 1 plus minus 1 வந்து 0 ஓகே இருங்க அதாவது இப்ப minus 2 அப்ளை பண்றீங்க அப்ப minus 2 plus 1 mod அதுக்கு அப்புறம் இந்த minus 1 போட்டுக்குறோம் minus into plus minus பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து minus அப்ப 2 ல 1 பேர்ச்சினா 1 அப்ப minus 1 இருக்கும் அடுத்துதா பாத்தீங்கன்னா ஓகே இப்ப அதாவது நான் எப்படி இங்க 0 போட்டேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வரப்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் -1 ஆனது இது என்ன இது மாட் மாட்னா பிளஸ் மாட்னா பிளஸ்ன்றத ஞாபகம் வச்சுக்காதீங்க ஓகே அதாவது பிளஸ்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா இதுல ரெண்டு கோடு இருக்கு பிளஸ்ல இது ஒரு கோடு இது ஒரு கோடு இருக்குல்ல அதனால இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அப்ப இந்த -1 வெளில வரும்போது +1 ஆயிடும் +1 into -1 +1 க்கு -1 கேன்சல் ஆகி 0 னு வந்துரும் அந்த 0 தான் இது ஓகே தென் -3 அப்ளை பண்ணீங்கன்னா 1 உங்களுக்கு வந்துரும் அப்ப அது போல இத நீங்க அப்ளை பண்ணி டிரா பண்ணிக்கலாம் ஓகே அடுத்ததாக 3rd சம் போறோம் 3rd சம் 3rd சம்ல பாத்தீங்கன்னா y = mod x + 2 - 3 அப்படினு இருக்கு mod x + 2 - 3 அப்படினு இருக்கு அப்ப இத நல்லா கவனிங்க இதுக்கு ஃபுல்லாவே போட்டு காட்டாச்சிரலாம் என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் y = mod x க்கானது v அந்த v-ய நம்ம போட்டோம் அடுத்ததா ரெண்டாவதாக நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா அதையும் போட்றலாம் ஓகே
ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு போட்டோ அடுத்து அடுத்ததா ரெண்டாவது கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த வி அந்த வியும் போட்டுடலாம் ஓகே ஆனா அப்படியே தூக்கி இயர்ச்சாங்க அப்படி செய்யக்கூடாது என்ன அப்படின்னா இங்க எக்ஸ் பிளஸ் டூ இருக்கு ஓகே ஆனா இங்க எக்ஸ் பிளஸ் ஒன்னுன்றதுனால ஒன்னுல வச்சு ஒரு வி போட்டிருக்கோம் இங்க எக்ஸ் பிளஸ் டூ அப்ப இது ஒன்னுனா இது டூ இல்லையா அப்ப டூல வச்சு போடணும் அதாவது எக்ஸ் பிளஸ் டூனா என்ன ஜீரோ ஜீரோல இருந்து ஒன் டூ அப்ப டூ டூ ஸ்டெப் வந்து தள்ளி போறதுக்குனால எக்ஸ் பிளஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க ஓகே இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே இந்த சம் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அடுத்ததா இதை சப்ஸ்டிட் பண்ணி அதாவது மொத்தத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி இதுல டிரா பண்ணிக்கோங்க அதை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒய்ஸ் இக்குவல் டு சாரி எக்ஸ் இக்குவல் டு மைனஸ் த்ரீ அப்ளை பண்ணுங்க மைனஸ் த்ரீ அப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் த்ரீ பிளஸ் டூ மைனஸ் ஒன் அப்ப மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ இது இது பண்ணீங்கன்னா மைனஸ் ஓகே மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும் ஓகே நானே குழம்பிட்டேன் பாருங்க மைனஸ் வந்து வெளில வரும்போது பிளஸ் ஆயிடும் நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு இருக்குல்ல அதாவது மாட் எக்ஸ் பிளஸ் டூ மைனஸ் த்ரீன்னு இருக்கு அப்ப எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டூ அப்ளை பண்றோம் தென் இப்போ மைனஸ் டூ பிளஸ் டூ மாடு மைனஸ் த்ரீ இருக்கு மைனஸ் டூ பிளஸ் டூ கேன்சல் ஆயிடும் சாரி ஓகே தென் உள்ள வந்து பிளஸ் டூ இருக்கு இல்லையா இப்போ நான் இப்போ நம்ம மைனஸ் த்ரீ சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஓகே மைனஸ் த்ரீ சப்ஸ்டிட் பண்ணுறோம் இல்லையா அப்போ மைனஸ் த்ரீ பிளஸ் டூ மாடு மைனஸ் த்ரீ இருக்கும் மைனஸ் ரெண்டு பிளஸ் மைனஸ் அப்போ மைனஸ் ஒன்று இருக்கும் அப்போ மைனஸ் த்ரீயா இப்போ இந்த மாடு விட்டு வெளில வரும்போது அப்போ பிளஸ் ஒன் ஆகிடும் மைனஸ் த்ரீ ஆகிடும் இப்போ ஒன் மைனஸ் த்ரீ வந்து மைனஸ் டூ ஓகே அப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ இப்படி தான் வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு வேல்யூமே உங்களுடைய உழைப்பை கொட்டி அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா மட்டுமே தான் முடியும் ஓகே இது நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பின்னாடி உங்களுக்கு சுத்தமாக யூஸ் ஆகாது அதனால நீங்கள் போட்டு பாருங்கள் ஓகே தென் இப்போ இதெல்லாம் போட்டு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நான் எதுக்கு ஷார்ட்டாக முடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நாலேஜ் பேஸ்டு சம்ஸ் ஓகே சில சம்ஸ் திங்கிங் பேஸ்டு இருக்கும் ஆனால் இது நாலேஜ் பேஸ்டு சம் நமக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு பார்க்குறதுக்காக இந்த எக்ஸசைஸை கடைசியாக வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஓகே இது ஏன் ஃபர்ஸ்ட் லெசனில் வைக்கிறாங்க அப்படின்னா அதாவது நம்ம லெவன்த் வந்திருக்கோம் இந்த நேரத்தில் நம்மளோட அறிவை தட்டி எழுப்புறதுக்காக இதை வச்சுருக்காங்க அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு என்னோட கருத்து அப்படி தான் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே லாஸ்ட்டாக அதாவது ஃபஸ்ட்டு லெசனில் லாஸ்ட் செம் வந்துட்டோம் லாஸ்ட் எக்ஸசைஸில் லாஸ்ட் செம் வந்துட்டோம் ஓகே தென் அது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த கர்வ் ஒய்ஸ் இக்குவல் டு சைன் மோட் எக்ஸ் ஓகே தென் ட்ரா ஒய்ஸ் இக்குவல் டு சைன் மாட் எக்ஸ் ஹிண்ட் என்ன அப்படின்னா இது இதெல்லாம் பார்க்காதீங்க இதை மட்டும் பாருங்க என்ன அப்படின்னா சைன் மைனஸ் எக்ஸ் அதாவது சைன் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ் அது ஒன்றும் இல்லை இது எப்படி தெரியுமா இருக்கு அதை ஏற்கனவே அதை எப்படி சொல்லுவாங்க அது ஓகே எப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் சொல்லுவாங்கல்ல ஃபர்ஸ்ட் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் லெசனில் அதாவது ஏ கிராஸ் பி ஓகே ஆ ஏ கிராஸ் பி பிளஸ் சி அது எப்படி வரும்னா ஏ பிளஸ் சி கிராஸ் பி பிளஸ் சி அப்படின்னு வரும் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ இதை மல்டிபிள் பண்ணி பாருங்களேன் ரெண்டு ஈக்குவலாக தான் வரும் இப்போ சைன் சைன் ப்ளஸ் சைன் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸ் சைன் எக்ஸ் வரும் இதுவே மைனஸ் சைன் எக்ஸ் வந்து அது அப்படியே வரும் மல்டிபிள் பண்ணிங்கனாலும் மைனஸ் சைன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் ஓகே இதுவே ப்ளஸ் சைன் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் அப்போ இப்படி வருது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது பாருங்கள் அப்படின்ற பட்சத்தில் இது அப்படியே வாயாட்டி சொல்லிடலாம் அதாவது வாயால் வடை சுடக்கூடாது இல்லையா அதனால் போட்டு காமிக்கிறோம் அவ்வளோதான் ஓகே தென் இப்போ தான் மறுபடியும் கோலம் போட ஆரம்பிக்கிறோம் என்ன அப்படின்னா இந்த ஹிண்ட்டை வச்சுக்கிறோம் ஏற்கனவே இப்போ நம்ம நிறைய சம்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா இதோ ரங்கோலி டிசைன்லாம் நிறைய போட்டிருப்போம் அந்த சம்மில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து சைன் அதாவது சைன் இருக்கு இல்லையா சில வந்து காசில் போட்டிருப்போம் காஸ் தீட்டாவுடைய அதாவது காசு இருக்கு இல்லையா அதோடைய டிராயிங்ஸ்லாம் போட்டிருப்போம் இப்போ சைனுக்கு வரைய போகிறோம் சைன்னாலும் காசுனாலும் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு அதாவது இதில் ஒன்று தான் டிராயிங்ஸில் ஒன்று தான் ஆனால் சிலது வேறுபடும் ஓகே தென் இப்போ ஃபஸ்ட்டு சைனுக்கான டிராயிங்ஸை வரைஞ்சிடும் அதாவது அது ஒன்றுமே இல்லை வெரி வெரி சிம்பிள் தான் ஓகே இதோ பாருங்க சைனுக்கான டிராயிங் என்ன வரைஞ்சிருக்கோம் இது வரைஞ்சிருக்கோம் இல்லையா அதே தான் தூக்கி நான் அங்கே போட்டிருக்கோம் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிருக்கோம் ஓகே அப்போ இதே மாடலில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அப்போ இதே மாடலை நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸில் கொடுத்துருக்காங்க முதல்ல ப்ளஸ்ஸு ப்ளஸில் கொடுத்துருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் அதாவது ப்ளஸில் இருக்குது
இதுவே இங்க மைனஸ்ல கொடுத்திருக்காங்க இல்லையா பிளஸ்ல போட்றவங்க फ्रेंड्स ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம் ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா இதுல ரைட் ஹேண்ட் சைடுல இத எடுத்துக்கிட்டு இத ரைட் ஹேண்ட் சைடுல போட்டுக்கலாம் அதாவது ஒண்ணு இல்ல இப்ப sin -x இருக்குன்னு வெச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இங்க பிளஸ்ல தான் இருக்கு இந்த இதுல வந்து பிளஸ் பக்கம் அது இந்தாண்ட பக்கம் தான் கிராஃப் பொறுத்த வரைக்கும் ரைட் சைடு தான் பிளஸ் இருக்கும் ஓகே அப்ப இதுல sin x பாருங்க sin sin ஒரு டிராயிங்ஸ் அதாவது sin ஓட கிராஃப் வந்து எது வரைக்கும் இருக்கு அது ஒரு கொக்கி மாதிரி இருக்கு அது ஃபர்ஸ்ட் இந்த கொக்கியை வரையிக்குவாங்க சொல்றேன் ஓகே எதுக்கு இந்த கொக்கியை வரைய சொல்றேன்னா பிளஸ் இருக்கு இல்லையா அப்ப பிளஸ் சைடு எடுத்துக்குவாங்க फ्रेंड्स அதாவது குழம்பும் தான் மறுபடியும் சொல்றேன் பிளஸ் இருக்குதனால முதல்ல பாருங்க எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் என்னத்தை பாப்போமோ அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்குறத ஃபர்ஸ்ட் பாத்துருங்க ஓகே அடுத்துதா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க பிளஸ் இருக்கு அப்ப பிளஸ் சைடு எது கிராஃப்ல பிளஸ் சைடு எதுன்னு பார்க்கணும் ஓகே அப்ப இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு தான் கிராஃப்ல பொறுத்தவரைக்கும் பிளஸ் சைடு அப்ப இத எடுத்துக்கோங்க ஓகே தென் x பக்கம் எடுத்துக்கணும் ஏனா இங்க sin x தான கொடுத்திருக்காங்க sin y கொடுத்தாங்கன்னா y பக்கம் எடுத்துக்கோங்க இப்போ x கொடுத்திருக்கிறதுனால x பக்கம் எடுத்துக்கலாம் ஓகே தென் இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க sin x பிளஸ் sin x கொடுத்திருக்காங்க அப்ப இந்த பக்கம் sin ஓடது இதுதான் sin ஓகே இதுதானே sin ஓட வேல்யூ டிராயிங் அப்ப இதுல இந்த பக்கம் என்ன டிராயிங் இருக்கோ அதே அப்படியே காப்பி அடிச்சுக்கோங்க அந்த கொக்கி இங்க வரையிக்கோங்க நான் வரையிட்டேன் ஓகே அடுத்ததாக மைனஸ் sin x இருக்கு மைனஸ் எந்த பக்கம் இந்த பக்கம் அப்ப மைனஸ் ஆனது பிளஸ் ஓட ஆப்போசிட் இல்லையா ரெஃப்ளெக்ஷன் னு சொல்லலாம் இல்லையா அப்ப இதையே தூக்கி அந்த அண்ணா மாத்தி போடுங்க ஓகே இதையே தூக்கி அந்த அண்ணா மாத்தி போடும் பொழுது தோசை திருப்பி போட்டா அப்படி இருக்கும் அதே போல இது அப்படியே அந்த அண்ணா திருப்பி போட்டுக்கலாம் ஓகே அழகா இத பாருங்க கர்சிவ் ரைட்டிங்ல m வரையஞ்சாச்சு ஓகே இதே போல தான் வரையணும் அதாவது என்ன அப்படினா ப்ளஸ்க்கும் மைனஸுக்குமான என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதற்கான டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பிளஸ் அண்ட் மைனஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்க்கான டிஃபரன்ஷியேட்டை நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ் சைடு எடுத்துக்கிட்டு வரைஞ்சிக்கிறோம் இந்த டிராயிங்கை பார்த்து வரைஞ்சிக்கிறோம் அடுத்ததாக மைனஸ் சைன் எக்ஸ் இருக்கு இல்லையா அதனால மைனஸ் பை அது மைனஸ் பக்கத்தில் பிளஸோட ஆப்போசிட் மைனஸ் அதனால ஏற்கனவே நிறைய சம்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மே பாருங்களேன் இதோ பாருங்க இது பிளஸ்ல இருக்கு y = x இது y = -x-ன்ற பொழுது இது அப்படியே திருப்பி போடுறோம் இல்லையா அதே மெத்தட் தான் இங்க ஓகே फ्रेंड्स அதாவது நம்ம வராகமேக்ஸ் சேனல்ல 11th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 1 கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு சீக்கிரத்திலே வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்து முடிப்போம் நினைச்சுக்கணும் பார்க்கல நானே நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவ்வளவு ஃபாஸ்டா பே இருக்கு கண்டிப்பாக எல்லா லெசனையும் முடிப்போன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு வராகமேக்ஸ்ல எல்லா யூனிட்டும் வால்யூம் 1 வால்யூம் 2 இருக்கிற எல்லா யூனிட்டும் கண்டிப்பாக நம்ம நடத்தி முடிப்போன்ற நம்பிக்கை இருக்கு உங்களோட கோஆப்ரேஷனோட ஓகே இதுக்கு அதாவது இதுக்கு நீங்க என்ன கமெண்ட் பண்ண விரும்புறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க மீண்டும் இரண்டாவது இயல்ல இருந்து சந்திக்கிறேன் அதுவரை தேங்க்யூ